Try to see the objectives of marketing. Baker and Anson say the end of all the marketing activities is the satisfaction of human wants. அதாவது மார்க்கெட்டிங் ஹியூமன் வான்ஸோட தேவைகள் நிறைவேற்றுவதுதான் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸோட மெயின் எய்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே எண்டுன்னு சொல்லலாம். பட் த டைம் ஹேஸ் சேஞ்சு த ஆப்ஜெக்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் மோர் தேன் செக்யூர் த ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை காட்டிலையும் கன்சூமர் வான்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதான் மெயின் ஒரு ஆப்ஜெக்டாக இப்போ எது மாறி இருக்குன்னா மார்க்கெட்டிங் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. தென் நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ அண்டர்லைன் த சாரி சீ த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் clearly. Okay, first, intelligent and application of modern marketing policy. Main object means what? Intelligent and the application of marketing policies apply பண்ணுறோம். Then develop the marketing field and developing the guiding policies and implementation the guiding policies for good result and suggest the solutions for the problems found in the marketing. At the same time, to find out the sources by learning the studying the problems relating to the marketing. Then moreover, we find the sources concern about the marketing problems. Then revise the existing marketing problems, change the old marketing functions if any shortcomings are found. ஏதாவது குறைகள் ஏற்பட்டால் அதை கண்டுபிடிச்ச பிறகு அதை கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவது. அதே மாதிரி வி ஹாவ் டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். தீஸ் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் வாட்டு அப்ளிகேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் பாலிசிஸ், டெவலப் த மார்க்கெட்டிங் ஃபீல்டு, தென் இம்ப்ளிமெண்டிங் த கைடிங் பாலிசிஸ் ஆஃப் த மார்க்கெட்டிங், தென் சஜஸ்ட் த சொல்யூஷன்ஸ் ஃபார் த மார்க்கெட்டிங் ப்ராப்ளம், மோர் ஓவர் ஸ்டடி த மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் அண்ட் ஃபைண்ட் த சோர்சஸ் ஃபார் த வாட் ரெடியூசிங் த ப்ராப்ளம் ஆஃப் த மார்க்கெட்டிங், தென் வாட் ரிவைவ் த ஓல்டு எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸை ரிவைவ் பண்ணிவிட்டு, தென் இவ் எனி ஷார்ட் கமிங்ஸ் ஆர் ஃபவுண்ட், எனி ட்ராபேக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இந்த மார்க்கெட்டிங், தென் மோர் ஓவர் டேக் த அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் கால்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகே எஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் டு சொசைட்டி, ஹவு இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு த சொசைட்டி, இண்டிவிஜுவல்ஸ், தென் எவ்ரி திங் வி ஆர் கோயிங் டு சி நவ். ஓகே importance of marketing. See, to the society, first it acts as a connecting link between the producer and the consumer. It connect the producer and the consumer. Moreover, so through this connection relationship, it increase the standard of living of the people and also it increase the nation's income. If the standard of living of the people increased, means automatically it will increase the national wealth also. Okay, so every people oda standard of living increase aachuna adu naatoda முன்னேற்றமும் ஏற்படும், நாட்டுக்கு முன்னேற்றம் ஏற்படும்னு அர்த்தம். தென் மோரோவர் இட் இன்க்ரீசஸ் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ, மோரோவர் இட் கிரியேட்ஸ் மாடர்ன் கல்டிவேட்டர்ஸ் ஆல்சோ, தென் இட் ரெடியூஸ் த ரிமூவ்ஸ் த இம்பேலன்ஸ். ஓகே இட் ரிமூவ்ஸ் த இம்பேலன்ஸ் பை சப்ளையிங் த குட்ஸ், பை சப்ளையிங் த சர்ப்ளஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த சர்ப்ளஸ் சாரி இட் ரெடியூஸ் த இம்பேலன்ஸ் பை ட்ரான்ஸ்ஃபரிங் த surplus to the deficit areas through better transport facilities. ஸோ இப்போ என்ன எங்கே தேவைப்படுதோ அங்கே தேவைப்படுற இடத்துல எங்கே அதிகமாக விளைவிக்கிறதோ அந்த இடத்துலேருந்து பொருள் எடுத்துகிட்டு போய் தேவைப்படுற இடத்துல கொண்டு சப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுற பிளேஸில் ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கும். ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னு நோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா இந்த இப்போ குட்ஸ் வந்து டீகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ எங்கே தேவைப்படுதோ அங்கே கொண்டு போய் ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து அங்கே கொண்டு போய் கொடுப்பதற்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைப்பதனால நம்ம வி கேன் இம்பேலன்ஸ் அதுக்கு இடையில ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸை நம்ம என்ன செய்ய முடியும் குறைக்க முடியும். ஓகே த நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரேப்பிட் டெவலப்மெண்ட் இன் த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்டு ஸோ த்ரூ பை ரெடியூசிங் த இம்பேலன்ஸ் மூலம் வி கேன் மேக் த வாட்டு வி கேன் மேக் த maintain the economic stability in the both developed and undeveloping countries. Moreover, it also includes all the activities in the creation of time utility, place utility and person utility. All that related to place utility means transport, time utility means warehouse time save panni goods time ku anuprom, then person utility the transfer of the ownership from producer to the consumer by selling, by taking the risk bearing activities, by taking the advertisement, by taking the communications mulama nama enna seiyrom, porula vandu transfer pandrom.
ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸும் மார்க்கெட்டிங் இன்க்ளூட் ஆயிருக்கு. மோர் ஓவர் ஸோ இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் ஆனதுனால காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆல்சோ ரெடியூஸ்டு, காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து ரெடியூஸ்னா இருந்ததுனால இட் கிவ்ஸ் எ டைரக்ட் பெனிஃபிட் டு த கஸ்டமர், சொசைட்டிக்கு டைரெக்டாக பெனிஃபிட் கிடைக்கிது. எதன் மூலமாக கிடைக்கிது அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங்கோட செலவு அதிகம், மார்க்கெட்டிங்கோட ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே பொருளோட விலை மேலே ஏற்றம் செய்யப்படும். இப்போ பொருள் வாங்குறப்ப அந்த பொருளோட விலை அதிகமாகும், கஸ்டமருக்கு அது அதிகமாக காணப்படும். அப்போ மார்க்கெட்டிங்க்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு மேற்கொள்ளக்கூடிய அந்த செலவுகள்லாம் குறைத்து கொண்டால் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளோட விலையும் கம்மியாக கிடைக்கும். ஸோ அதனால் இட் இஸ் ரியலி எ பெனிஃபிட் டு த கன்சியூமர்ஸ் ஒன்லி, சொசைட்டி ஆல்சோ கன்சியூமர், சொசைட்டி மீன்ஸ் கன்சியூமர்ஸ் ஒன்லி. மோர் ஓவர் இட் ஆல்சோ ஆட்ஸ் த வேல்யூ ஆஃப் த குட்ஸ் பை சேஞ்சிங் தேர் ஓனர்ஷிப் அண்ட் பை சேஞ்சிங் தேர் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் கன்சப்ஷன். அதாவது பொருளோட மக்களோட கை கிடைப்பதற்காக தேவைப்படுகிற பிளேஸ் கன்சப்ஷன், டைம் கன்சப்ஷன் எல்லாத்தையும் ப்ராப்பராக பயன்படுத்தணும் மூலமாக பொருளுக்கான மதிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. ஓகே, தென் நெக்ஸ்ட் வி கேன் சி த இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ், டு த இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் கிவ்ஸ் ரெவன்யூ டு த ஃபார்ம்ஸ் ஆல்சோ, இட் ரெவன்யூ டு த ஃபார்ம்ஸ். மார்க்கெட்டிங் மூலமாக நிறுவனத்துக்கு என்ன கிடைக்கிது, ப்ராஃபிட் கிடைக்கிது. மோர் ஓவர் ஸோ மோர் இட் ப்ரொவைட் மார்க்கெட்டிங் ப்ரொவைட் மார்க்கெட்டிங் செக்ஷன் ப்ரொவைட் ஆல் த இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பது மூலமாக இட் டேக்கன் இட் கேன் டேக் த ஓவரால் டிசன் அபவுட் ப்ரொடக்ஷனை பற்றி ஒரு முடிவெடுப்பதற்கு யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மோர் ஓவர் மார்க்கெட்டிங் அண்ட் இனோவேஷன்ஸ் தன் டூ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எல்லா பிஸ்னஸ்லையும், மார்க்கெட்டிங்கும் புதிய படைப்புகளை கண்டுபிடிப்பதும் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்கோட பெரிய சவால்னு சொல்லலாம், மெயின் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். அண்ட் மார்க்கெட்டிங் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்ஸ் த டெவலப்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ இதன் மூலமாக பிஸ்னஸும் டெவலப் ஆகுது, அதே நேரம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பீப்புளுக்கு கிடைப்பது. ஓகே, ஸோ இண்டிவிஜுவலுக்கு தனியாக எப்படி கிடைக்குதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ரெவன்யூ கிடைக்கிது, அதே நேரம் டாப் மேனேஜ்மெண்ட் தேவைப்பட டெசிஷன் எடுப்பதற்கு இது ஹெல்ப்பாக இருக்குது, அதே மாதிரி இன்னோவேஷன்ஸ் இது எல்லாமே மெயின் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அது பிஸ்னஸாக மாறி, அதனால் இந்த வேர்ல்டு வந்து என்னவாது டைனமிக்காக பரிணாமம் செய்யப்படுகிறது. தென் ஃபெசிலிட்டிஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் கிரியேட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொதுமக்களுக்கு தருது. ஓகே, தென் நெக்ஸ்ட்